வணக்கம் நான் டாக்டர் பிரசன்னா இறுதி அறுவை சிகிச்சை நிபுணர் குறிஞ்சி மருத்துவமனை சேலம் இறுதி அறுவை சிகிச்சை தேவையில்லாத அச்சம் வேண்டாம் அச்சமே வேண்டாம் இறுதி அறுவை சிகிச்சை மிகவும் பாதுகாப்பானது மிகவும் சிறப்பான முறையில் நாங்கள் கடந்த பத்து வருடங்களாக குறிஞ்சி மருத்துவமனையில் செய்து வருகின்றோம் இறுதி அறுவை சிகிச்சை யார் யாருக்கு செய்யலாம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு இருதய பிரச்சனைகள் இருக்கோ எங்களுக்கு இறுதி அறிவிச்சை செய்கிறோம் இறுதி அறிவிச்சை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐயம் எல்லா மக்களுக்கும் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா நம்ம நார்மலாக இருக்க முடியுமா அப்படிங்கிற வந்து ஒரு ஐயமும் எப்பயும் இருக்கு ஒன்றே ஒன்று இறுதி அறுவை சிகிச்சை ரொம்ப பாதுகாப்பானது அது வந்து பயப்பட வேண்டாம் நாங்கள் இறுதி அறுவை சிகிச்சை இங்கே பத்து வருடங்களாக ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்கிறோம் பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க நார்மல் வேலைக்கு சீக்கிரமே திரும்பலாம் சார் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரால் வேலை செய்ய முடியுமா ஆப்ரேஷன் பண்ணாமல் கஷ்டப்படுறதை விட ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவருடைய நார்மல் வேலைக்கு சீக்கிரம் திரும்பி வாழ்வாதாரத்தை பார்க்கலாம் இதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறேன் இறுதி அறிவு அறுவை சிகிச்சை நான் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப பாதுகாப்பானது இப்போது நாங்கள் இதே இறு இறுதி அறுவை சிகிச்சை வந்து இந்த நெஞ்செலும்பழந்து பண்ணிகிட்ருக்குறோம் அதில் ஒரு கூடுதல் ஒரு விஷயமாக சின்ன தொலை மூலமாகவும் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நெஞ்சு எலும்ப பிழந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் நுண் தொலை மூலமாக பண்ணுறபோது ஒரு மூணு நாள் நாலு நாளே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் ஏழாவது நாள் எட்டாவது நாள் உங்கள் நார்மல் வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த அத்தனை ப்ரொசீஜருமே நம்ம வந்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே நம்ம பண்ணுறோம் அதனால் யாரும் பயப்படாதீங்க இருதய அறுவை சிகிச்சைனா பண்ணலாமா வேண்டாமா வந்து பாருங்க நாங்கள் பத்து வருஷமாக நாங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் பண்ணுறோம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம் ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் நல்லபடியாக இறுதி அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு உங்களுடைய நார்மல் வேலையை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் நன்றி